சந்து நீ சமத்துடா சமத்து இந்த மாதிரி நாலு சிக்ஸர் கூட அடிச்சு ஜெயிடா நான் கணபதிக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன் மணி இவரை யாரும் பார்க்க வந்திருக்காங்க யார் அது டேய் சந்து அவுட் ஆக கூடாதே கடவுளை வேண்டிக்குடா அதெல்லாம் நான் வேண்டிக்கிற பாட்டி நீ போ உட்காரு என்ன விஷயம் நம்ம பின்னால உள்ள ரூம் வாடகைக்கு குடுக்குற மாதிரி ஐடியா இருக்குன்னு சொன்னீங்க இல்ல ஆமா ஆனா பிராமணாளுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன் ஞாபகம் இருக்கோ இல்லையோ அது ஞாபகம் இருக்கு பிராமணருக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அதுதான் நானும் சொல்றதே பாருங்க நான் ஒரு ஆளை கொண்டு வந்திருக்கேன் ஐயங்கர் நல்ல மாதிரி ஆளு இங்க மாமியும் குழந்தைகள் மட்டும் தான் இருக்கீங்க காவலுக்கு ஒரு ஆள் ஆச்சு அந்த ஆள் எங்க டேய் பிரேமா இங்க வாடா உன் பேர் என்னப்பா பிரேமா பிரேமா பிரேம்னு கூப்பிடுறது ஆனா முழு பேரு பிரேம் குமார ஐயங்க என்ன வேலை பண்றே தற்காலிகமா மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவில்ல ஒரு பூஜாரியா ஜாப் இருக்கு அதாவது குட்டி சாமி எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்க வேற பல ஜாப்ஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்க இங்கதான் மெட்ராஸ்ல நிச்சயம் வேலை கிடைச்சிரும் உன் சொந்த ஊர் எதுப்பா கோயம்புத்தூர்ங்க கோயம்புத்தூரா எங்க ஊரும் கோயம்புத்தூர் தான் அந்த உக்கட இல்ல அதுக்கு பக்கத்துல ஆனா இப்ப அங்க யாருமே இல்ல எல்லாம் அங்க அங்க போயாச்சு ஆமா அது இருக்கட்டும் பைரவனுக்கு இந்த பையனை நல்லா தெரியும் இல்லையா நல்ல பையன் தானே மத்தபடி கெட்ட பழக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது எந்த பழக்கமும் இல்ல மாமி நல்ல ஆள் இல்லாட்டி கூட்டிட்டு வருவா அது சரி வாடகை விஷயத்தை சொல்லிட்டியா வாடகை மட்டும் இல்ல எல்லா கண்டிஷனையும் சொல்லிட்டேன் அட்வான்ஸ் குடு 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 என்னடா மேட்ச் என்னாச்சு சச்சின் தண்ணி குடிக்கிறான் ஐயோ நான் வரேன் இதோ வரேன் எல்லாம் சரியா இருக்குல்ல தந்துட்டு இருக்கானே நாலு சிக்ஸ் அடிச்சிருக்கான் மாமி ஸ்கோர் எவ்வளவு நான் பாக்கும்போது 82 ஃபார் 2 ஐயோ யார் அவுட் ஆனா அந்த மடேன் கங்குலி அவங்க ஓட தெரியாதே அப்புறம் யார் அவுட் ஆனா அசுர்வீன் ஆன் சைல அந்த பால ஆன் சைல யார அடிப்பாளோ எட்டு புடிச்சிட்டான் மடேன் வாட் எ ஷேம் இத பாரு அம்மே இதுதான் உன்னுடைய ரூம் இது பாத்ரூம் அட்டாச்ட் இங்க பாரு கட்டில் இருக்கு பெட் தலகாணி எல்லாம் நீ கொண்டு வந்துடணும் வாட்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும் ஆனா 8 மணியோட நின்னுடும் வேணும்னா பிடிச்சு வச்சுக்கணும் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓ ஐயப்பா என்ன காப்பாத்துப்பா நல்ல கடவுள் பக்தன் இதோ பாரம்பி இந்த ஆத்துல வாடகைக்கு இருக்கேனே யார்ட்டையும் சொல்லப்படாது யாராவது கேட்டா சொந்தத்துல ஒரு பையன் சொல்லிடுங்க சரி மாமி அப்போ இன்னையில இருந்து தங்கிக்கலாம்ல இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை ஆஹா விசேஷமான நாள் ஏன் தொடங்கியாச்சு கிறிஸ்டானிஸ் பாலி சீக்கிரம் வந்து ஓ கிறிஸ்டானிஸ் அவன் பால் பண்ணானா அடடடா ஆராதரா சரிங்க பேலன்ஸ் மிஸ் ஆகிறது பாரு பாத்துக்கிறேன்னா நமஸ்காரண்ணா ஒரு ஆத்து போட்டிருந்தா நம்ம போகணும் அந்த ஆள் ஒரு முஸ்லீம் விஷ்ணுவ பேசாம வாடா அவர் மட்டன் கடை ஹர்ஷண்ணா செத்த நேரம் பேசாம வாடான்னு முருகா வாங்கோ பட்டாபி வாங்கோ வாங்கோ நமஸ்காரம் என்ன இந்த ஆத்தையே மறந்துட்டேனா அவ்வளவு பிஸியா வாக்க நிடும் மாமி எக்கச்சக்கமான என்கேஜ்மெண்ட்ஸ் மேரேஜ் சீமந்தம் உபநயனம் நிச்சய தாம்பூலம் சதாபிஷேகம் எல்லாத்துக்கும் நான் வேணும் அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு இந்த பட்டாபி இது பத்தாதுன்னு நம்ம கபாலசுர கோவில்ல கும்பாபிஷேகம் பட்டாபி எங்க பட்டாபி எங்க பட்டாபி எங்க பட்டாபி எங்க விடுவாங்களா சொல்லுங்க விடுவாங்களா என் ஹஸ்பண்டினுடைய என்ன என் ஹஸ்பண்டோட சாதம் வருஷா வருஷம் நீங்க தானே பண்ணி வைப்பேன் என்ன மறந்துட்டா அது எப்படி மறக்க முடியும் அதுக்கான சாமான் எல்லாம் வாங்கியாச்சு இது பாருங்க லண்டன்ல என் பையன் திருப்பட்டா சொல்லவே இல்லையே சும்மா இருங்க அவன் வரலன்னு சொன்னேன் வரட்டும் வரட்டும் மெதுவா வரட்டும் அதுக்குள்ள இங்க எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் டேய் சோம்பேறி ஏண்டா தர்பிய தொடப்ப மாதிரி கையிலேயே புடிச்சு நிக்கிற அதெல்லாம் கொண்டு போய் அந்த மேஜை மேல வையண்டா போடா போ என்னடா முறைக்கிற போடா ஆமா
அந்த ரூம்ல ஒரு புது பையனை பார்த்தனே அவன் யாரு அவனா நம்ம ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயங்கார் பையன் அவனுக்கு இங்க ஐயப்பன் கோயில்ல நம்ம மகாலிங்கபுரத்துல அங்க ஒரு பூஜாரி வேலை கிடைச்சிருக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா சரி இங்க இருந்து கூடான்னு சொன்னேன் அப்படியா இந்த பையனை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு எங்க பாத்திருப்பேன் கோயில்ல பாத்திருப்பேன் கோயில்ல காபி டீயும் சாப்பிடறேளா என்ன பாக்குற நான் மிஸ்டர் பட்டாபி ராமன் பட்டாபி பட்டாபின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க சிட்டில இருக்கிற பிராமணர்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் இந்த வாத்தியார் புரியுது அது எப்படி உனக்கு புரியும் வாத்தியார் தான் சொன்னீங்களே ஓ ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆமா என்ன பார்த்தது நீ எதுக்காக பயந்த பயந்தனா நானா இல்லையே இல்லையா எனக்கு அப்படி தோணுச்சு இருக்கலாம் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏதாவது கோயில வச்சு பார்த்திருக்கலாம் ஐயப்பன் கோயில்ல பூசாரியா ஆமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கோயில்லாம் காலையில 4 மணிக்கு திறப்பாங்க இப்ப மணி 8 ஆச்சு லார்ட் ஐயப்பன் பூசாரிய பார்க்காம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரோ அதெல்லாம் இல்ல இன்னைக்கு எனக்கு டியூட்டி சாயங்காலம் ஓஹோ ஈவினிங் ஷிப்ட் தெரியும் 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 ஆமா கோயில் பூசாரினா சாதாரணமா வேஷ்டி உடுத்திட்டு தான் பூஜை பண்ணுவாங்க இப்ப என்ன ஜீன்ஸ் போட்டுக்கிட்ட பூஜை பண்றீங்களா லேட்டஸ்ட் ஃபேஷனா இருக்கும் பூஜை செய்யும்போது வேஷ்டி கட்டنا போதாதா ஆ போது 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 சும்மா கேட்டேன் தப்பா நினைச்சுக்காதீங்க தபேலா ஹார்மோனியோ கிட்டார் நேக்கு இந்த மாதிரி சங்கீதம் கேக்குறதுனா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஐ மேட் ஆஃப் மியூசிக் ஆமா இதெல்லாம் எதுக்கு சேல்ஸ்க்கா இல்ல வாசிக்கிறதுக்கு நோக்கு வாசிக்க தெரியுமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் எப்படி எப்படி வாசி வாசி இது நல்ல டிஃபரண்டா போட்ட டியூன் ஐ அம் ஜஸ்ட் சேஞ்சிங் தி கீ ஆஃப் தி சாங் இதெல்லாம் நம்ம மக்களுக்கு புரியுமா மாஸ்டர் புரியறவங்களுக்கு புரிஞ்சா சரி என்ன மாஸ்டர் பாத்துக்கிட்டு இருக்காம பாட்டு சொல்லி கொடுறா தேவராகமே மேலே மேகத்தேரில் இங்க எதுக்கு இவ்வளவு கூட்டம் இவர் ப்ரொடியூசர் இவர் டைரக்டர் இவங்க எல்லாம் அசிஸ்டன்ட்ஸ் இவங்களுக்கு இங்க என்ன வேலை இங்க பாட்டு பாடுறத பார்க்கலாம்னு வந்தோம் பாட்டை கேட்டா போதாதா போதும் போதும் அப்ப நான் பாடி முடிச்சதும் கேட்கலாம் இவங்களை எல்லாம் இங்க வெளியில போய் நிக்க சொல்லுங்க இப்படியே சுத்தி கூட்டம் போட்டு நின்றுட்டு இருந்தா எனக்கு பாடுறதுக்கு மூடு வராது ரேம் ஜிம் ஆடி வா ஓடி வா இதயங்கள் குளிருமே உனக்கு வேற ஸ்பெஷலா சொல்லணுமா உனக்கு தீராத அகங்காரம் கொஞ்சம் கூடி இருக்கு அதை நீ குறைச்சுக்க Thank you.
உலகத்தேரில் ரிம்ஜிம் ஜிம் ஜிம் ஆடிவா ஓடிவா தேவராகவே மேலே மேகத்தேரில் ரிம்ஜிம் ஜிம் ஜிம் ஆடிவா ஓடிவா இதயங்கள் குளிரவே மலர் மாறி பெய்துவா தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா இதயங்கள் குளிரவே மலர் மாறி பெய்துவா தேவராகமே மேலே மேகத்தேரில் ரிஞ்சும் ஜிஞ்சும் ஆடிவா ஓடிவா வா நம்ம வேற வாங்கிக்கலாம் வா La 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 Raga siya Sari la yungi Hey, Pusari Enna?
என்ன கூப்ட பூசாரினே நீங்க பூசாரி தானே ஆமா மாமா அது சரி நீ இங்க எதுக்காக வந்த ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க யாரு அக்கா என்ன ஹெல்ப்பா வாங்க சொல்றேன் அதோ மேல இருக்கல அந்த சிவப்பு புஸ்தத்தை எடுத்து கொடுக்க சொன்னாங்க சரி
போயிட்டு வாமா.
நீக்கு காது கேட்காதா என்ன? போயிட்டு வாடி. போயிட்டு வா போயிட்டு வா நீ எத்தனை தடவை சொன்னேன். அப்படியே காதுல விழலியா? விழலி பாட்டி. வீடா போவாதே, மெதுவா போ. உங்க அப்பனுக்கு நான் தான் பதில் சொல்லணும். உனக்கு என்னடா இன்னும் ஸ்கூலுக்கு போறதுக்கு நேரமா இல்லையா? நீ போ, பஸ்க்கு டைம் ஆகல பாட்டி. இதெல்லாம் யார் ஒன்னு செய்ய சொன்னது? சொல்ல கேளு.
குருவா பாவிக்கிறவங்களுக்கு என்ன சேவை செஞ்சாலும் தப்பில்லைன்னு எங்க அப்பா சொல்லி கேட்டிருக்கேன். அது குரு பக்தி. இவனை என்னோட சிஷ்யன்னு யார் சொன்னது? நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். அப்படி ஒண்ணு நினைச்சுக்க வேண்டாம். அவன் பாடினதை கேட்டியா? என்ன ஒரு சங்கீதம் பிரமாதம் இல்லையா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முக்கியமான விஷயம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு சீக்கிரம் வா, நாங்க வெயிட் பண்றோம். என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன? இது நீதான் எழுதுனியா? எஸ் இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் படிக்க தெரியாதா? தெரியும், அதனால தான் கேக்குறேன். நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அத எழுதி இருக்கேன், மடையன் மாங்கா மடையன். லுக், என்னோட மனசுல நான் நிறைய லட்சியங்களை வளர்த்துட்டு இருக்கிறதுனால தான் உன்னோட குடும்பத்தனத்தை எல்லாம் நான் தினம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓ, ஐ see. And you call me மடையன், மாங்க மடையன். Yes. That's true. Look here. இதையெல்லாம் விட பெரிய அளவில் நான் கலட்டா பண்ணியிருக்கிறேன் காலேஜ்ல படிக்கிறப்ப. அது தெரியுமா உனக்கு? ஐயோ, அப்படியா? அது எனக்கு தெரியாதே. என்னது லட்சியம்? அது சொன்னா புரியாது உனக்கு, செஞ்சு காமிக்கிறேன். செஞ்சல் பண்ண மாட்ட. இங்க வா. என்ன பிரேம்? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னாச்சு? ஹேமாவை பொட்டானிக்கல் கார்டனுக்கு வர சொல்லி. அங்க
என்ன ரெண்டு பேரும் ஒரே டென்ஷனா இருக்கீங்க? பிரேம் பெரிய தப்பு பண்ணிட்டா. என்ன தப்பு? ஐயோ அவங்க கிட்ட சொல்லிடாத, வேண்டாம். என்ன அவங்க கிட்ட சொன்னேன்னா? கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? ஒரு பொண்ண பொது இடத்துல வச்சு அவமானப்படுத்தினா என்ன தண்டனை தெரியுமா? 7 வருஷம் உள்ள தள்ளிடுவான். எனக்கு தெரியாம அது எப்படி நடந்துருச்சுடா? என்னடா அது, அந்த பொண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடுடா. நான் இரும் கேப்ர திரும்பி போவேன். போகலாம் வேணாண்டா, கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தா சரி. என் திங்ஸ் அந்த ரூம்ல தான் இருக்கு, நான் அதை எப்படி எடுப்பேன்? என்ன செய்யறது? போடாத சாமான எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து என்ன சீக்கிரம். நடுராத்திரியில ஓடி போலான்னு பார்த்தேன். நான் இந்த திங்ஸ் எல்லாம் இங்க இறக்கி ஒதுக்கி வைக்கலாம் இருந்தேன். அதான் தெரியுதே. என்ன மன்னிச்சிருக்கேம்மா, நான் உனக்கு பண்ண தப்புதான். நான் என்ன நினைச்சேன்னா, நீயும் என்ன ஏத்துக்குவீங்களோ? நிச்சயமா ஹேமா, நான் என்ன செய்யணும் சொல்லு. அந்த கையை கொஞ்சம் காட்டு. Hey!
அவங்க தான் புடிச்சிட்டாங்களா? அவங்க இல்ல, அவை. They are in love. ஐயோ, கையை விடுங்க, பாட்டி பாத்துட்டு போறாங்க. பாட்டி பாக்கட்டுமே, எனக்கு என்ன வந்தது? கையை விடுங்க. ப்ளீஸ் பிச்சு, எங்கடா இருக்க? என் காதல் ராஜகுமாரன். ஏய் பூசாரி, பாட்டி உன்னை அவசரமா வர சொன்னாங்க. எதுக்கு? எனக்கு தெரியும், நான் வரேன். அம்பி வா, வாடா. வா உக்கார். என்ன பாக்குற? இத பாரு, இன்னைக்கு என் பர்த்டே, பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. உக்கார் உக்கார், சாப்பிடுறியா? இத பாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வடை, இட்லி. ஊர்ல இருந்து லெட்டர் எல்லாம் வருதோ இல்லையோ? வருது. எனக்கு ஒரே ஒரு மகன் வைத்தியநாதன், லண்டன்ல பெரிய உத்தியோகத்துல இருக்கான். ஏர் இந்தியால கை நிறைய சம்பளம். அவனுடைய குழந்தைகள் தான் இவா, இங்கதான் படிக்கிறான். மாமி வாங்கோ வாங்கோ. ஹாப்பி பர்த்டே அண்ட் மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. என்ன ஐயங்கார் என்ன பார்த்தோம் எந்திரிச்சுட்டார்? அப்படிலாம் ஒண்ணுலே, சும்மா தான். நீ பிராமணனா? ஏன் பட்டாவி அப்படி கேட்டுட்டேன்? ஒண்ணு இல்ல, சாப்பிடும் போது பிராமணால் எழுந்திருக்கவே கூடாது, அதுதான் சாஸ்திரம். இப்ப உள்ள பிராமண பசங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சாரங்கள் எல்லாம் தெரியாது. நீ எதுக்கு டம்பி நிக்கிற? உட்காரு, உட்கார்ந்து நல்லா சாப்பிடு. நீங்க சாப்பிடலையா? அதுக்கு தானே வந்திருக்கேன். இன்னைக்கு மாமியோட பிறந்த நாளாச்சே, கோயில்ல இருந்து நித்தியாதன பூஜை பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். டே மக்கு, சங்கு சக்கர மாதிரி கையில புடிச்சுட்டு நிக்காம பிரசாதத்தை எல்லாம் மேஜை மேல வையண்டா. கொண்டா கொண்டடா. எதுக்கு இவ்வளவு வேகம்? டோன்ட் ஹரி, பூல் ஐட்டம் சாப்பிடும் போது மெதுவா தான் சாப்பிடணும். நல்ல பையன். என்னமோ நேக்கு அந்த மாதிரி தோணலை. இன்னொரு வடை வைக்கட்டுமா? ஓ தாராளமா. சொந்தத்துல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்த கும்பகோணம் பக்கத்துல, அங்க ஒரு வடை சாப்பிட்டேன். பிரமாதமா இருந்ததா? இல்லை, அதத்தான் சொல்ல வந்தேன். மகா மோசமான வடை. வடை சாப்பிடணும்னா வடபழனி முருகன் கோயில் பக்கத்துல ஒரு திருநெல்வேலி கடை இருக்கு, அங்க 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு சாம்பார் வடை கிடைக்கும். அடேங்கப்பா, என்ன பிரமாதமான வடை! வடைனா அது வடை இல்லடா சுப்பு. அதை விட பிரமாதமான வடை சாப்பிடணும்னா நீங்க இப்ப இந்த வடைய சாப்பிடுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் ஜாஸ்தியா கொண்டு வாங்க. வதரே, மத்தியானம் சாப்பாடுங்க. நீ நோட் பண்ணலையா? இல்லையே. ஏன்டா நோட் பண்ணல? எனக்கு தெரியாத நினைச்சியா? என்னை பார்த்து துடித்த உன் இரு கண்களிலும் காதல் வார்த்தைகள் தடுமாறியதை நான் சந்தித்தேன். எப்படி இருக்கு நம்ம கவிதை? குட், தேங்க்யூ. ஜன்னலில் நின்று மனதின் சுவர்களில் ஒரு காதல் காவியம் எழுத முடியுமா? என்னை பார்த்து உன் கண்கள் 1000 காதல் கணைகளை வீசியது இல்லையா? இல்ல இல்லையா? இதயம் இதயத்தோடு பேசிக்கிட்டே இருந்தது. நீ எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, அசைக்க முடியாத ஒரு தடுப்பு சுவர்
நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கு. சீரியஸா பேசுறியா? எஸ், சீரியஸா தான் பேசுறேன். என்னது? நான் அதை சொன்னா ஒருவேளை நம்ம உறவு இங்கேயே முடிஞ்சு பார்க்கலாம். இருந்தாலும் சொல்லாம இருக்க முடியல. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்ல. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு பிராமணன் இல்ல. உங்க வீட்டு போர்ஷன் வாடகைக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக பைரவன் சார் பேச்ச கேட்டு ஒரு பூணல் எடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். நான் ஒரு கிறிஸ்டியன், பேரு பிரேம் ஜேக்கப். நாம ரெண்டு பேரும் சந்திப்போம் நினைச்சோம், இப்படி ஒரு பந்தம் நமக்குள்ள உருவாக்கும் நினைச்சோம். நான் சென்னைக்கு வரல, எனக்குள்ள ஒரே ஒரு லட்சியம் தான் இருந்தது, நான் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும். இப்போ என்ன பத்தி என்ன தோணுது? அப்படி பெருசா ஒண்ணும் தோணல. எமில வெறுப்பு வரலையா? இல்ல. நிஜமா தான் சொல்றியா? ஆமா, சத்தியமா. லவ் இஸ் எ ஃபீலிங். அது ஜாதியோ மதமோ பணமோ பதவியோ பார்த்து வந்துச்சுன்னா அது உண்மையான காதல் இல்ல. பாக்குறப்பெல்லாம் எனக்குள்ள தோணும் ஏதோ ஒரு பந்த துடிப்பு இருக்குன்னு. அது என்னன்னு என்னால விவரிக்க முடியல. இன்னும் சொல்ல போனா இறைவன் எனக்காக நிச்சயித்த வாழ்க்கை சிநேகிதன். என்னோட காதல் ராஜகுமாரன். நம்மளுக்கு போட்டிய சமையல் ரூம்ல வேற ஒருத்தன் இருக்கா? என்ன சிவான், திருட மாதிரி பதுங்கி பதுங்கி நோட்டம் விடுறீங்க. நீதானா அது? அப்ப நான் சொன்ன மாதிரி நீயும் அடுப்படிக்கு வந்துட்டல்ல. எவ்வளவு நேரம் தான் வெளியே நின்னு காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? ஐயோ, என்ன கேக்கல, என்ன மன்னிச்சுக்கங்க. என்னத்த கேக்கல? சரி, நீ அந்த பக்கம் வந்து கவத்துற. நான் போனதும் டக்குனு என் சீட்டை நீ புடிச்சிட்டல. நீங்க வர்ற வரைக்கும் அடுப்படையில இருந்து சமையலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். அவ்வளவுதானே? சரி, நான் இப்ப வந்துட்டேன்ல, நீ உடனே கிளம்பு. என்ன திரும்பி வந்துட்டேன்? நான் ஊருக்கு போனதுல இருந்து என் மனசுல தீராத வேதனை. இங்க போன் அடிச்சா யார் எடுப்பா? காலிங் பெல் அடிச்சா யார் போய் வாசகத்தை திறப்பாங்க? உங்களுக்கு யார் சாப்பாடு போடுவாங்க? இதெல்லாம் நினைச்சேன், மனசு நொந்து போய் உடனே திரும்பி வந்துட்டேன். ஓஹோ, ஊர்ல ஏதோ சினிமா ஷூட்டிங் நடக்கிற ஸ்பாட்ல விஸ்வநாதன் சாரோட குக்க பார்த்துதான் யாரோ என்கிட்ட வந்து சொன்னாங்க. எந்த மகாபாவி இங்க வந்து அப்படி எல்லாம் சொன்னா? யாரோ இருக்கட்டும், சான்ஸ் ஏதாவது கிடைச்சதா? கிடைச்சது, ஒரே ஒரு க்ளோஸ் அப் மட்டும். இனி இப்ப ஐயா வேலை செய்ய முடியுமா? ஐயோ, நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆனாலும் நன்றி கடன் மட்டும் மறக்கவே மாட்டேன். சரி, நீ போகலாம். எந்த பக்கம்? இந்த பக்கம். தேங்க்ஸ். எப்படியோ சிவாவும் திரும்பி வந்துட்டான். இனி இவனை கம்போசிங்கும் ரெக்கார்டிங்கும் வச்சுக்கிட்டா என்ன? மணி 12 ஆச்சு, எங்கடா அவன்? நான் போன் பண்ணிட்டேன் சார், வீட்டுல இருந்து புறப்பட்டாச்சான். வர்ற வழியில பிரசாத்துல ஒரு ரெக்கார்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. அவர் தான் வராரு நினைக்கிறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மார்னிங். மார்னிங் இல்ல, ஆஃப்டர்நூன். ரெடி தானே? நாங்க இங்க ரெடியா, மணி கணக்கா இருக்கோம். 9 மணி கால் சீட்டுக்கு 12 மணிக்கு மேல தான் வருவியே. கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் மாஸ்டர். நான் அது மாதிரி இல்ல, யார்கிட்டயும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேக்குறதும் இல்ல. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வேலை ஆரம்பிங்க. ஆட்டோ கொடு.
இந்த டியூனை கேட்டுக்க. டேய் பாடி காட்டிடு. வேணாம் வேணாம், மாஸ்டர் பண்ண போதும். ஹலோ அங்கிள். ஹாய் ரம்யா, ஹவ் ஆர் யூ? ஃபைன். இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு மனோஜுடைய ரெக்கார்டிங் பார்க்கணுமா? அச்சா, நோ ப்ராப்ளம், கோ இன்சைட். மனோஜ் இஸ் தேர். உட்காருங்க. ஹலோ மனோஜியர். ரெடியா? சரி, நான் உடனே வரேன். மாஸ்டர், நீங்க சரியாரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ள வாகினிக்கு போயிட்டு வந்துட்டுமா? ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. அங்க பாம்பே ரவி காத்துட்டு இருக்காரு. அவருக்கு இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல பாம்பேக்கு போகணுமா? இது என்னோட கால் சீட். இது முடிஞ்சது நீ எங்க வேணாலும் போகலாம். இனி உனக்காக காத்திருக்க என்னால முடியாது. நான் தான் பாடணும்னா நீங்க எனக்காக கொஞ்சம் காத்துட்டு இருக்கத்தான் வேணும். டென்ஷன் ஆக வேண்டாம் மாஸ்டர், நான் தான் வரேன்னு சொன்னல, போயிட்டு உடனே வந்துடுறேன். திரும்பி இங்க வர வேண்டாம். அகங்காரத்துக்கும் ஒரு அளவு வேணும். ஒரு பாட்டு பாட கேட்டு என் படிவாசல காத்திருந்த காலத்தை மறந்துடாத. போ. இந்த பாட்டு நீ பாடுற. முடியும். Come on. Oh,
பாடிய பின் நடந்தால் ஓடி வந்து கையெழுத்து கேட்கும் மயிலே காதலுக்கு கை விளக்கு கண்கள் அல்லவா வேதனிக்க வைப்பவர்கள் பெண்கள் அல்லவா கண்களோ நான் பாடும் கவிதையோ காற்றின் தோளில் ஏறி வந்த தென்றலோ திங்கள் மார்பில் சாய்ந்துறங்கும் நான் குட்டியோ சொல்லு சொல்லு பௌர்ணமியும் வந்தது பாலிலவே வந்து நின்று சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு பூர்வ ஜென்ம ஸ்வரங்களிதோ கௌரவமாய் தீண்டுதடி இன்றும் என்னை கண்களோ நான் பாடும் கவிதையோ காற்றின் தோளில் ஏறி வந்த தென்றலோ திங்கள் மார்பில் சாய்ந்துறங்கும் நான் குட்டியோ சொல்லு சொல்லு பௌர்ணமியும் வந்தது பாலிலவே வந்து நின்று சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு ஓய் ஓய் சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு நீ என்ன ஆராய்ச்சி பண்ற? நான் ஒரு ஆட்டோ கூப்பிடுறேன், ஆட்டோல கொண்டு போறது தானே சாமா இருக்கு. கொஞ்சம் இருங்க, எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன இதெல்லாம்? அடே மாங்கா மடையா, உன் பாட்டு விஸ்வநாதன் சாருக்கு மட்டும் இல்ல, ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்துல ஹீரோவுக்கு எல்லா பாட்டும் நீ தான் பாடுற, இப்ப புரிஞ்சுத? இனிமே நீ டாப் லெவலுக்கு போக போற. எப்படி சொல்றீங்க? எப்படின்னா உன்னோட காலம், அதாவது உன் பாட்டெல்லாம் ஹிட்டும் தாண்டி சூப்பர் ஹிட்டும் தாண்டி மெகா ஹிட்டையும் தாண்டி மெகா மெகா ஹிட்டையும் கிடக்க போகுதுன்னு அர்த்தம். பைரவன் சொன்னா சொன்னதுதான். நான் வந்து எத்தனை காலமாச்சு, எத்தனை பேரை பார்த்திருக்கேன், எத்தனை பேரை பார்க்க போறேன். என் மக சஞ்சலுக்கு தான் இதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க ரெண்டு பேருக்கும் நான் நிறையவே கடமைப்பட்டிருக்கேன் சார். அப்படியா? அது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல, சும்மா பேசிட்டு இருக்காம முதல்ல புறப்படு. சொல்லு சொல்லு நீ சொல்லு. உனக்கு என்னாச்சு, பதட்டமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், அவங்க கிரிக்கெட் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, இப்ப கூப்பிட்டா வரமாட்டாங்க. முதல்ல நீ புறப்படு. வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு முதல்ல பாட்டு பாடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது இந்த ரூம்ல இருக்கிறப்பதான். நல்ல ராசியுள்ள இடம் இது, இப்ப திடீர்னு இந்த இடத்த மாத்திரப்போ அந்த அதிர்ஷ்டம் போயிடுமோன்னு. அவர் சொல்றது சரிதான்ப்பா, அவர் விருப்பப்படியே இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்கி இருந்தே பாடட்டுமே. இது நல்லா இருக்குதே. இனி பிரேம பார்க்க நிறைய ஆளுங்க வர்றதும் போறதுமா இருப்பாங்க. ஒரு பிளாட்ல மாத்தி தங்க வைக்கணும்னு சொன்னதும் நீதான், எல்லா ஏற்பாட்டையும் நீயே செஞ்சிட்டு இப்ப உனக்கு என்னாச்சு? பிரேம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது,
இல்ல சார், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரூம் மாத்திக்கலாம் தான். நீ உன்னோட இஷ்டம். ஆமா, இங்கே டேரா போடுற மாதிரி தான் சார் தான். டேய் சுபு, என்னண்ணா அந்த ஐயங்கார் பையன் வண்டி பின்னாடி போறது நம்ம ஹேமா தானே? எனக்கு அப்படி தெரியலண்ணா. போடா முட்டாள், அவன் பெரிய மோசக்காரனாச்சே. வா போய் பாப்போம். மின்னல வரணும் பாரு. இன்னைக்கு அவளை விட மாட்டேன். அவசரப்படாத. நம்மள அவாய்ட் பண்ணிட்டு இந்த பக்கமா போயிட்டான். டேய் சுப்பு, நாம அந்த பக்கம் போலாம்டா. வரல ஐயரு தல்வா கொடுத்த பாத்தியா? என்ன மாட்டி விட்டேன் மோசக்கார? ஏண்டா பிரேம, பொண்ணை கடத்திட்டு போக பாக்குறியா? கிட்னாப நோக்கி தான் வேலையடா. இது என்ன அமெரிக்காவா இல்ல இந்தியாவா? பொண்ணை இறக்க விடுறா. எதுக்கு? எதுக்குள்ள இதுக்குள்ள பொண்ணு இறக்க விடுற முதல்ல? ஏ சீக்கிரம் இறங்க மாடி. யார் யா நீ? வேண்டாம் விட்டுரு. என்ன வேணும்? சொன்ன கேளு. ஒண்ணு வேண்டாம். ஒண்ணு வேண்டாமா? இது ஏன் என்ன இறக்க சொன்னே? ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு, மன்னிச்சுங்கோ. சந்தேகமா? வெக்கமா இல்லையா உனக்கு? இந்த வயசுல பொறுக்க பசங்க மாதிரி பொண்ணுங்க பின்னாடி அலையற இரு. உன்ன இப்பவே போலீஸ் கூப்பிடுறேன். வேண்டாம், போலீஸ் கூப்பிடாதீங்க. சொன்னா கேளுங்க, மன்னிச்சுங்க. வயசுல சின்னவள ஐயா, நீங்களா கொஞ்சம் சொல்லப்படாதா? உனக்கு இவரு தெரியுமா? ஆ தெரியும். நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு அடிக்கடி இவர் ஓசி சாப்பாடு சாப்பிட வருவார். பரவாயில்ல, போன போது விட்டு நீ வண்டியில இரு. பை பை. இவ என்னோட கசின் ஊர்மிளா, இங்க எத்ராஜ் காலேஜ்ல படிக்கிறா. பத்மா பாய். டேய் சுப்பு, எனக்கு ஒரு சந்தேகம். டேய் சுப்பு, நீ மகாலிங்கபுரம் கோவிலுக்கு போய் இவன் அங்க பூசாரியா வேலை பாக்குறானு தெரிஞ்சுடுவா. சாப்பிடலா போடா. இத வாசிச்சுட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தா போதுமா? பிரேமகுமார் ஐயங்கார் நீ கோயிலுக்கு போகலையா? இல்ல மாமா, இன்னைக்கு எனக்கு லீவு. அப்படியா? ஒரு சின்ன உபகாரம், இங்க பக்கத்துல ஒரு ஆத்துல உபநயனம். நான் தான் வாதியா. கர்மத்துக்கு ஒரு பிராமணன் குறையறது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். புறப்படுங்க. ஐயோ, எனக்கு அர்ஜென்டா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. அதுக்கு என்ன, தட்சிணையை வாங்கிட்டு அஞ்சே நிமிஷத்துல வந்துடலாமே? வாதியார் கூப்பிட்டா முடியாதுன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வா. மாமே சொல்லை தட்டாதே, புறப்படுங்க. இல்ல, நான் போக வேண்டிய வேலையை முடிச்சுட்டு கிட்டார் எல்லாம் தேவையில்ல, இதை வச்சிருக்கோ. அந்த பலகையில போய் உட்காருங்க. அக்னிதேவாய தீமஹே அக்னியே ஸ்வாஹா. அக்னிதேவாய தீமஹே அக்னியே ஸ்வாஹா. மந்திரத்தை முழுசா சொல்லுங்க. ஸ்வாஹா. இந்த ஹோம மந்திரம் தெரியுமோ இல்லையோ? படிச்சிருக்கேன், மறந்து போச்சு. இப்ப இந்த ஸ்வாஹா இது மட்டும் தான் ஞாபகத்துல இருக்கு. காயத்ரி தெரியுமோ? எந்த காயத்ரி? காயத்ரி மந்திரம் தெரியுமான்னு தான் கேட்டேன். அதுவும் படிச்சிருந்தேன், மறந்து போச்சு. மறந்து போகாத ஏதாவது ஒரு மந்திரம் நோக்கு தெரியுமோ? வந்தனம்.
பிரமாத வந்தனம், சந்தியா வந்தனம், புண்ணியாக மந்திரம். சுவாஹா. எந்திரிச்சனில்ல? Tell the truth. நீ பிராமணனா? இல்ல, நான் கிறிஸ்டியன். சண்டால பயலே, இவன் பிராமணன் இல்ல, கிறிஸ்தவனா? அபச்சாரம் அபச்சாரம், எல்லாமே கெட்டு போயிடுது. கர்மாக்கள் ஆரம்பத்திலே நடத்துங்க. எல்லாம் எடுத்தாச்சு இல்லையா? எடுத்தாச்சு மாமி, எடுத்தாச்சு. அங்க ஓரமா வை. சரி. எல்லாம் என் தலையில கர்மா கர்மா. நான் பல தடவை சொன்னேன், அந்த பையன் மேல நேக்கு சந்தேகம் இருக்குன்னு. அப்ப நீங்க அத காதல போட்டுக்கல. இப்ப என்ன சொல்றேள்? சொந்த பந்தத்துல இருக்கிற ஐயங்கார் பையன் இல்லையா? அப்படியா? இந்த பட்டாபியை யாராலையும் ஏமாத்த முடியாது. ஆமா ஆமா, இப்ப புரிஞ்சுதா? அந்த பைரவ் வந்துட்டு இருக்கான். நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். அவங்கிட்ட ஸ்ட்ராங்கா நாலு வார்த்தை நான் பேசிக்கிறேன். கூப்பிட்டு பெரிய தப்பா இருக்கும். நான் உன்னை என் பேரு மருதன்னு நினைச்சிருந்தேன். என்ன இப்படி ஏமாத்திட்டேடா மகாபாவி. இனியும் அப்படியே நினைச்சுக்கங்க மாமி, பேரப்புள்ள போல. அது என்ன குழப்பம்? டேய் பைரவா, இது ஆள் மாறாட்ட கேஸ் தெரியுமா? உன்னையும் பிடிச்சு போலீஸ் லாக்அப்ல வைக்கணும். டிஐஜி புலிகேசி வீட்டுல மாசா மாசம் நவகிரக பூஜை கணபதி ஹோமம் நடத்தி வைக்கிறது இந்த பட்டாபி தான், தெரியுமாடா உனக்கு? புலிகேசி வீட்டுல ஹோம பூஜைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னையா, பிராமணன் சொல்லி ஒரு கிறிஸ்தவ பையனை இந்த ஆத்துல வாடகைக்கு கொண்டு வந்து தங்க வச்சு எல்லா அனர்த்தமும் பண்ணதுக்கு அப்புறமும் ஜோக் அடிக்கிறீரா? ஜோக்கு யோ பண்றேன். இப்ப நீங்க எந்த உலகத்திலயா வாழ்றீங்க? இப்ப ஏதியா பிராமின், ஏது முஸ்லீம், ஏது கிறிஸ்டின், எங்களுக்கு எல்லாருமே ஒரே மனுஷனா படுறாங்க. அதனாலதான் இவனை கொண்டு விட்டேன். அடடா, நீ யாரு? பெரிய ராமகிருஷ்ண பரமாம்சரா, இல்ல விவேகானந்த சுவாமிகளா, இல்ல திருவள்ளுவரா? பெருசா தத்துவம் பேசுற தத்துவம் கூட்டிட்டு போயாவனே. நாளைக்கே ஒரு சுத்தி ஹோமம் பண்ணிட்டுமா? வேணும்ட்டு எதுவும் செய்யல, செஞ்ச உதவிகளுக்கு நன்றி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப ஆறுது, படுத்துக்கறியா? மேட்ச் முடிட்டேன் பாட்டி. ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே. நான் எவ்வளவு நேரமா காத்திருக்கேன் தெரியுமா? நீ வரது யாராவது பாத்தங்களா? பார்த்தா என்ன, எப்படின்னு தெரியதானே போகுது. I'm scared. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? பிரேம் ஒரு பெரிய பாடகனாயிட்டா, என்ன நீ மறந்துடுவியோன்னு எனக்கு ஒரு பயம். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. Love is not love, which alters when alteration finds. It is an ever fixed mark that looks under tempers and is never shaken. William Shakespeare. யதார்த்தமான காதல்
என்னைக்கும் சந்தர்ப்பங்களுக்கு அனுசரிச்சு மாறுறதில்ல. நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். இந்த நட்சத்திரங்கள் சாட்சி, என்னோட இன்ஸ்பிரேஷன் நீதா ஹேமா. அன்னைக்கு என் பாட்டு அவ்வளவு பிரமாதமா அமைஞ்சதுன்னா என் முன்னாடி நீ இருந்ததுதான் காரணம். அந்த வரிகள் கூட நமக்காக எழுதின மாதிரி இருக்கு இல்ல? சிநேகிதையின் பூர்வ ஜென்ம ஸ்வரங்கள் இதோ கௌரவமாய் தீண்டுதடி என்றும் நம்மை. என்னோட பயம் அது இல்ல. நான் ஒரு கிறிஸ்டியன்னு தெரிஞ்சதுன்னா உங்க அப்பா நம்ம காதலை ஏத்துக்குவாராங்கறதான். எங்க அப்பா பரந்த மனப்பான்மை உள்ளவர். ஜாதி மத சிந்தனை எல்லாம் அவருக்கு கிடையாது. என்னோட இஷ்டம்தான் எங்க அப்பாவோட இஷ்டம். என்னோட இஷ்டத்துக்கு விரோதமா இது வரைக்கும் அவர் ஒன்னும் செஞ்சதில்ல. அதனால அந்த பயத்தை விட்டுடு. யூ ஆர் லக்கி. வி ஆர் லக்கின்னு சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும். மேடமோட படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? எக்ஸாம்ஸ் பக்கத்துல வருது இல்ல? ஐ திங்க் ஐ வில் கெட் எ பிக் ஜீரோ. எதனால? புத்தகத்துல எழுத்துக்கு பதிலா என் செல்ல குட்டியோட முகம் தான் தெரியுது. வாட் டு டு? பரவாயில்ல விடு, அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. என்னது? கிட்ட வா சொல்றேன், கிட்ட வா. பாட்டி மொட்டை மாடியில தனியா நின்னா புத்தகம் படிக்கிறதே, உங்களை யாரா பேசினாளா? இல்லையா பாட்டி, பேசுற சத்தம் கேட்டது. அது பக்கத்து வீட்டுல பேசினது. ஓ சரி சரி, வா வந்து தூங்கு. வா வந்து மடுத்துக்கோ. சரி சரியா இருக்க வச்சுக்கிறேன்.
கைவளையல் பௌர்ணமி தொட்டணைத்து பாடும் கைவளையல் பௌர்ணமி தொட்டணைத்து வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னது என்னமானே காதி வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னது என்னமானே வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னது என்னமானே காதி வெள்ளித்தோடு கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னது என்னமானே கொஞ்சம் காட்டு முல்லை பெண்ணிடத்தில் காற்று வந்து சொன்னது என்னமானே ஒரு நாள் பூரா பிளேன்ல உட்கார்ந்து வந்தியா ரொம்ப டயர்டா இருக்கும் இனிமே ஆத்துக்கு போய் பேசலாம் நீங்க எல்லாம் வெளிய வெயிட் பண்ணுங்க நான் போய் லக்கேஜ் கிளியர் பண்ணிக்கறேன் கம் மிஸ்டர் ராம்ராஜ் கம் நல்லா இருக்கேடா ரொம்ப நல்லா இருக்கேடா ஹலோ பிரேம் நானா ஆ டாடி லண்டன்ல இருந்து வந்திருக்காரு இல்ல நான் இன்னும் ஒண்ணு சொல்லல ஐல் ஸ்பீக் டு ஹிம் டுடே ஓகே ஓகே தென் ஏமா யார் கிட்ட பேசிட்டு இருக்க டாடி கம் ஐ வாண்ட் டு டாக் டு யூ சம்திங் I also want to talk to you something. Okay? Sit down. First, நீ சொல்லு. Come on. Tell me now. Daddy, you are not only my father. But also your best friend. Okay? Okay. சரி. சுத்தி வளைக்காம விஷயம் என்னான் சொல்றேன். Daddy, I am in love. Oh my God. You have fallen in love at the first sight in airport? Airport? What, Daddy? Ava ezhudirundha. Yaar? Letter vena, phone vena, oru surprise a irukka vendiya kaariyannu personally avangitta sollirundha. Daddy, neenga yara pathi solringa? I can't understand. Daddy oda London la irundhu vandirundhaala? முரளி கிட்ட மறைக்கூடாது முகம் வாடி இருக்கு சொல்லு
பதி குழந்தைக்கு என்னடா ஆச்சு என்ன ஹேமா என்ன ஆச்சு நீங்க பேசாம இருங்க நான் பேசிக்கிறேன் என்ன ஹேமா முரளி உனக்கு பிடிக்கலையா டோன்ட் பீ சில்லி முரளிய பிடிக்கலையா நீ ஒண்ணும் பேச வேண்டாம் அவ பேசட்டும் ஹேமா நான் பிரேம பத்தி தான் பேசணும் டாடி ஐ லவ் ஹிம் Who is Prem? What is he? He's a famous singer. Oru periya paadugar daddy. Paadugana? Yaar idu? Enga irundha kedatha andha paadu unakku? Solli. Stop it. Ishta, indha kaalathula yaar enna nambarudhu? Naan en perra maari nerichirundene. Ippadi panni महाभारी महाभारी अयो कृष्णा गुरुवरपा अयो ना यार टेन पे चलवे इतनो नका येने यमतिताने कडोले अयो यार टेन पे चलवे कृष्णा गुरुवरपा अयो अवंग एंगे कूड लंडन ल इरंदा केट पोईडवांगा इंगे इरंदा अडक तोडी ओळक तोडी इरपांगने उंग मगन किट्ट सोन्नींगल्ल अदनाल दान अवंगले इंगे पडिक वेचे इप्पा एन्ना आचु तलेक्कु मेल वेल्ल पोईडुचु अप्पडिल्ल ओन्नुमे इल्ल नी कोंजम पोरुमैया इरु मंजु எல்லாம் நான் பாத்துக்கறேன் இனி நீங்க ஒண்ணு பார்க்க வேண்டாம் எல்லாம் நான் பாத்துக்கறேன் வேணுங்கற பண அனுப்பி வெச்சோம்ல அப்புறம் எதுக்காக அந்த போஷனை அவனுக்கு வாடகைக்கு விட்டீங்க அதுவும் ஒரு கிறிஸ்டியனுக்கு பிராமணன் தானே சொன்னா கிறிஸ்டியன் எனக்கு தெரியாம போச்சே அது தெரிஞ்ச உடனே அவன் வெளிய அம்ச்சிட்டேனே வீட்டை விட்டு வெளிய அனுப்பி என்ன பண்றது அவன் இவ மனசுல எல்ல குடி இருக்கா முரளி மாதிரி ஒரு வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு உன் மேல இஷ்டம் கல்யாணம் முடிஞ்சா நிச்சயமா அவன உனக்கு பிடிக்கும் இல்ல டாடி என்னால பிரேமமா இருக்க முடியாது இந்த வாக்கு மேல நம்பிக்கை வச்சிட்டா அவ லண்டன்ல இருந்து வந்திருக்கான் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் நான் வர சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல டாடி அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அது தப்புதா அண்ணா இவ்வளவு நல்ல ஒரு சம்பந்தம் வந்தப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்டா நான் கேக்கல இதுவரைக்கும் நீ என் பேச்ச மீறினதே இல்ல உன் கல்யாண விஷயத்திலயும் நான் அப்படியே நினைச்சேன் ஏ சந்தோஷத்துக்கு எதிரா நான் இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்ல உன்னோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம்னு எப்பவுமே சொல்லுவீங்கல்ல அந்த நம்பிக்கை வச்சுதான் நான் பிரேம விரும்பினேன் என்னால பிரேம மறக்க முடியாது டாடி எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்க டாடி என் வாழ்க்கையில டாடி கிட்ட இனி எதுவும் கேட்க மாட்டேன் பிளீஸ் டாடி பிளீஸ் டாடி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதமா ஏமா தினமும் போன்ல பேசிட்டு இருந்தோம்ல நம்ம ஒரு தடவையாவது என்கிட்ட நீ சொல்லியிருந்தா கூட நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துக்க மாட்டேன் இனி என்னால வாக்கு மாற முடியாது டாடி டாடி எனக்கு செய்யணும் ஒரு காரியம் கூட நான் உங்ககிட்ட கேட்டதில்ல இன்னைக்கு கேக்குறேன் கேட்டே ஆகணுமா வேற வழி இல்ல இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கணும் நோ டாடி இந்த கல்யாணம் நடக்கலனா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லமா டாடிக்கு அவமானம்னா உயிரோட இருக்க மாட்டேன் ஐ பெக் யூ நான் சொல்றதை நீங்க கேளுங்க 14 15 16 மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் சார்க்கு டேட் கொடுத்திருக்கேன் அதெல்லாம் மாத்த முடியாது 17 18 மும்பையில புரோகிராம் இருக்கு 19ஆம் தேதி வச்சுக்கோங்களே உங்க ரெக்கார்டிங்க ஓகே ஓகே குட் மார்னிங் குட் மார்னிங் உட்காருங்க थैंक यू இந்த மாசம் ஃபுல்லா டேட் இல்ல ஒரு நாள் கூட கிடையாது வேணா நீங்க அடுத்த மாசம் வச்சுக்கோங்களே ஒரு 10ஆம் தேதி வாக்கல நான் வைத்தியநாதன் ஹேமாவுடைய அப்பா வாங்க நாம உள்ள போய் பேசலாம் ஐயையே சே
ஏமா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. நான் வந்தது ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் கேட்க. என்ன சொல்லுங்க? அது உனக்கு வேதனையா இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு வேற வழி இல்ல. நான் வந்தது உன் மேல குற்றம் சொல்லவோ ஆட்சேபிக்கிறதுக்கோ இல்ல. இந்த வயசுல எல்லாருக்குமே இது சகஜமா வர்றதுதான். நீங்க சொல்றது புரியல. நான் முரளிக்கு வாக்கு கொடுத்துட்டேன், இப்ப இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. நாளைக்கு அவனுக்கும் ஹேமாவுக்கும் நிச்சயத்தாம். இனி இதுல இருந்து பின்வாங்க முடியாது. என்னோட கௌரவ பிரச்சனை இது. நீ இதுக்கு தடையா இருக்க கூடாது. ஹெல்ப் மீ. நடக்காது, ஒரு நாளும் இது நடக்காது. ஹேமாவையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு உங்களால மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால கூட முடியாது. என்னோட சந்தோஷம் தான் என் டாடியோட சந்தோஷம்னு ஹேமா என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கா. அந்த அப்பாவா ஹேமாவை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றீங்க? ஐ கான்ட் பிலீவ் இட். எமோஷனல் ஆகாத பிரேம். லுக் ஹியர் மை சன், சில நேரங்கள்ல நம்மளோட விருப்பு விருப்பம் மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டி வரும். அதுக்கு பேர் தான் தியாகம். நாங்க ஒண்ணும் தியாகி இல்ல. எங்களோட காத தியாகம் செய்யும் சொல்ல யாருக்கும் உரிமையே இல்ல. என்னுடைய மகளுடைய சந்தோஷத்துக்காக உன்கிட்ட பேச வேண்டியது என்னோட கடமைன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். எல்லா காதலர்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சரித்திரம் இல்ல. அதுக்காக ஹேமாவை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்ல. எல்லாத்தையும் ஒரு கனவா நினைச்சு மறந்துடு. அத ஹேமா மறந்தா மாதிரி பிரேமம் மறந்துடணும்னு நான் நினைக்கிறேன். ஹேமாவா? ஹேமா இந்த மேரேஜுக்கு சம்மதிப்பா நீங்க நம்புறீங்களா? இப்பதான் பேசிட்டு வரேன். மஞ்சு, ஹேமா கிட்ட போன கொடு. ஹேமா, பிரேம் கிட்ட கொஞ்சம் பேசுமா. பிரேம், ஹேமா, நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்னு உங்க அப்பா சொன்னார், அதுக்கு நீ சம்மதிச்சியா? பதில் சொல்ல. நம்மளோட காதல் உனக்கு விளையாட்ட போச்சு இல்ல? நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. என் பாட்டுக்கு ஆதாரமே நீதான். உனக்காகத்தான் ஹேமா நான் பாடுறேன். நீ என் கூட இல்ல. இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லு ஹேமா. உங்க அப்பா கிட்ட சொல்லு. நான் போன் உங்க அப்பாட்ட கொடுக்குறேன். I'm really sorry. வருத்தமா தான் இருக்கும், எனக்கு தெரியும். அவளுக்கும் இருக்கும். பட் காலம் போக போக எல்லாம் சரியாயிடும். இனி அவளுக்கு நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை செய். வணக்கம். வணக்கம்.
இப்படி வாடின முகத்தோட வந்தா வந்திருக்கா என்ன நினைப்பா? சந்தோஷமா வாமா. பிளீஸ் இந்த டாடிக்காக. That's it. That's it, my girl. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. டைம் ஆச்சு வாங்க. போலாம். கம். வாங்க. இந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் போங்க. உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. இந்த புஷ்பத்தை வாங்கிக்கோங்க. அந்த வாங்கிக்கோ. சுபமஸ்து நிச்சயதாம்போல லக்ன பத்திரிகை சுஸ்தி ஸ்ரீ பகுதான்ய வருஷம் மாசி திங்கள் ஆறாம் நாள் 18/2/2000 குருவாரம் பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 9 மணிக்குள்ளாக கும்பலக்னத்தில் பாரத்வாதி கோத்ரோத்பவாய திரு கல்யாண சுந்தரம் கல்யாணராமன் அவர்களின் ஜேஷ்டகுமாரன் திருநிறை செல்வன் முரளி என்கின்ற வரனுக்கும் கௌசிக கோத்ரோத்பவாய திரு வைத்தியநாதன் அவர்களின் ஜேஷ்டகுமாரத்தி திருநிறை செல்வி ஹேமலதா என்கின்ற கன்னிகைக்கும் விவாகம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சுபமஸ்து. க்ஷத்ரஸ்ய ராஜா வருணோ விராஜஹ நக்ஷத்ராணாம் பஞ்சதவிஷக் வசிஷ்டஹ அரோ தேவேப்ய க்ருணதோ தீர்க்கமாயுஹ சதமானம் பவது சதாயு புருஷ சதேந்திய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண. மேல போடுங்க. ஏமா நீ நல்லா பாட்டு பாடுவே கேள்விப்பட்டிருக்க, ஒரு பாட்டு பாடுமா? பாடுவாளே 10 வருஷம் படிச்சிருக்கா. ரொம்ப நல்லா பாடுவா. இப்ப இந்த சபையில பாடுவா. பாடுமா 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 சமத்தில்ல பாடு. மனவீனை பாடும் மலரும் மனவீனை நீங்கே பாடும்
ஹலோ நான் பிரான்சிஸ் பேசுறேன் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க இதோ கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம் மியூசிக் டைரக்டர் ரவி சார் பேசுறாரு நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கலாமான்னு கேக்குறாரு கன்ஃபார்ம் சொல்லிட்டுமா வேண்டாம் எனக்கு உடம்பு சரியில்லை அடுத்த வாரம் வச்சுக்கலாம் சொல்லு டே தப்புடா முடியாதுடா என்னால பாட முடியாது ஹலோ அவருக்கு உடம்பு சரியில்லை ஒரு வாரம் கழிச்சு பாடுறேன்னு சொல்றாரு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது ஓகே சார் நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம் ஆண்டவன் ஒண்ணு தீர்மானிச்சிருப்பா இதெல்லாம் சாதாரணம்டா டேக் இட் ஈஸி உபதேசம் செய்யறது சுலபம் துக்கத்தை அனுபவிக்கிறவனுக்கு தான் அந்த வேதனையோட வலி தெரியும் ஐ டோன்ட் நோ ஹவ் டு கன்சோல் யூ You won't be able to sleep this night. Have this. Konja sapra. Summa light da. No. I don't want this. Enak venda. Manasila irukra kashtatha ellathi idu maathirinda. Venda. Enak venda. Idu thappu illa da. Mana kashtatha maathra oru marunda nenachukko Prem. Oru kolappum illa. Naan da solren illa. Come on. Aayiram aayiram dukkangala marakka. Idhayathoda vedanaiya marakka. Cheers my friend. Come on. There it is. It is our number bungalow, my little palace. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு casual visit. What do you say, Emma? எனக்கும் பார்க்கணும் உங்க வீட்ல இருக்கறவளை. Oh, party. You are always welcome. Hey, Priya. Look who has come. Hi, Emma. Hi. Hello. Please come. Come on, yeah. Welcome to my palace. अरे अप्पा. வலது கால் எடுத்துச்சு உள்ள வாமா. முதல் தடவையா வர இல்ல? வலது காலுக்கு இடது காலுக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லம்மா. இதெல்லாம் எங்க அம்மாவோட மூட நம்பிக்கை. டேய் நீ சும்மா இருடா. உனக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். நீ வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. வா. Come in. Oh. You look so sweet and elegant. Aha, that's a great compliment, Dad. Come inside, my child.
இனிமே இது ஹேமாவோட வீடு தானே? எங்க ஹேமா குடுத்து வச்சவ. Well, here we are. Come in. This is my bedroom. After marriage, our bedroom. Okay? Sit down. ஹேமா, நம்ம ரெண்டு பேரும் முத முதல்ல அறிமுகமானது எங்க ஞாபகம் இருக்கா? Do you remember that? இல்ல. It's 7 years back. 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உனக்கு வயசு 12, எனக்கு 18. உன்னோட அப்பாவுக்கு முத முதல்ல போஸ்டிங் கிடைச்சு லண்டன் வந்தப்போ எங்க வீட்டுக்கு வந்தாரு. அப்ப அங்கிள் ஆண்டியோட நீயும் வந்திருந்த. Your show must have been 2 years that time. Well, okay. பின்னால இருக்கிற ஆப்பிள் மரத்துல ஏறி நான் ஆப்பிள் பறிச்சு கொடுத்தது ஞாபகம் இருக்கா? நோ, அதான் நம்மளோட செகண்ட் மீட்டிங்யா. அப்போ நடந்த எல்லா விஷயமும் இன்னும் கூட எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கு. அப்ப நான் உன்ன ஒரு போட்டோ கூட எடுத்திருக்கேன். You wanna see that? Wait. Here. இதான் அந்த போட்டோ. How is it? Fine. இந்த ஆல்பம் ஃபுல்லா உன்னோட போட்டோஸ் தான் இருக்கு. சில போட்டோஸ் அப்பா கிட்ட கேட்டு வாங்கினேன், சிலது அப்பாவுக்கு தெரியாம சுட்டது. இந்த மார்க் எதுக்குன்னு தெரியுமா? இல்ல. சீரியஸ் லவ் என் மனசுல உருவானது இந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான். Then I was 20. பட் 12வது வயசுல உன்ன பார்த்தப்பவே மனசுல ஒரு குட்டி காதல் உருவாயிடுச்சு. Not that serious. நான் சொல்றது புரியுதுல? அப்புறம் என் மனசுல உன்னை எப்பவும் தோண்டிட்டு இருக்கோம். என்னன்னு தெரியுமா? இறைவன் எனக்காக நிச்சயிச்ச என் வாழ்க்கை சிநேகிதி நீதான். பிரேம் உன்னை பாக்குறப்போலாம் எனக்குள்ள தோணும் ஏதோ ஒரு பந்த துடிப்பு இருக்குன்னு. அது என்னன்னு என்னால விவரிக்க முடியாத பந்தம். இறைவன் எனக்காகவே நிச்சயித்த என் வாழ்க்கை சிநேகிதன். என்ன யோசிச்சுட்டு இருக்கேம்மா? ஒண்ணும் இல்ல. இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கு. Something? No, nothing. Emma, I love you. Really, I love you. Murli, எங்க விடவா? நானுமே. சிவா சிவா, ரவி, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. Emma, வாங்க, வாடிங்க. இங்க வா. என்ன ஹேமா இது? கல்யாணத்துக்கு முன்னாலே தொடர்ந்து குடிக்கிறது எல்லாம் படாதுன்னு பாட்டி சொன்ன இல்லையா? இது லண்டனோ அமெரிக்கா இல்லேனே அவங்கிட்ட சொல்லிடு. அவனும் அவன் லண்டனும். நீ அவனுக்கு ஃபோன் பண்ணியா? 2-3 தடவை பண்ணிட்டேன் சார். என்ன சொன்னான்? உடம்பு சரியில்லை, ரெக்கார்டிங்க்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன வந்துச்சு அவனுக்கு? கொஞ்ச நாளாவே அவன் அப்படிதான் சார். எல்லா மியூசிக் டைரக்டரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவன் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான்னு என் மகன் சொன்னான். மனசுல வேதனை. இத குடிச்சா சரியாயிடும் யார் சொன்னாங்க?
நீ இப்படி கேட்டு போவனே நான் கொஞ்சம் கூட நினைக்கல I'm sorry so sorry உனக்கு புத்தி சொல்றதுக்கு நான் ஆள் இல்ல இருந்தாலும் சொல்றேன் இது சரியில்லை கொடுத்த புரோகிராம்ஸ் எல்லாம் கேன்சல் செஞ்சிட்டு குடிச்சிட்டு வீட்ல இருக்கறதே தொழிலுக்கு செய்ய மன்னிக்க முடியாத குற்றம் காதல் மத்தியானத்துல ஆரம்பிச்சிட்டியா என்ன மன்னிச்சிருங்க சார் துக்கத்தை மறக்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் இருந்தா அதை மறக்க தப்பு வந்து சேரும் என்ன தப்பு நான் தான் இவனை கொண்டு வந்தேன் மாஸ்டர் இந்த ஊருக்கு வந்தப்போ லட்சியம் என்னவா இருந்தது ஒரு பொண்ணு பின்னால சுத்துறதா ஒரு பாடகன் ஆகிறதா சொல்ற லட்சத்துல ஒருத்தருக்கு கோடிகள் ஒருத்தருக்கு வலிய வந்து தெய்வம் கணிஞ்சு கொடுத்திருக்க வரம் தான் இப்ப உனக்கு கிடைச்சிருக்கிறது நாத பிரம்மம் அது சாதாரணமான ஒரு பெண்ணோட காதலுக்காக நாசமாக்கிடாது சைக்காலுக்கு மோம்ப டிராபிக் ஏசுதாஸ் கமஞ்ச தெய்வீகமான ஒரு வர பிரசாதம் உனக்கு கிடைச்சிருக்கு அதை குடிச்சு அழிக்க பாக்குறது பாவம் உன் திறமைய உன் சங்கீதத்தை உலகம் முழுவதும் வாழ்த்துறத கேட்க காத்துக்கிட்டு இருக்கிறவனா அது நிராசையாக கூடாது என்னை ஏமாத்திராது ஏமாத்திராது நீ காதலிக்க வேண்டியது சங்கீதத்தை உபாசிக்க வேண்டியது சங்கீதத்தை தான் இந்த ஜென்மம் அதுக்கு மட்டும்தான்டா என்னடி இதெல்லாம் பிரியா லண்டன்ல இருந்து வந்த கெஸ்டுங்களுக்கு பார்ட்டி கொஞ்சம் வழிவிடுறேளா தேங்க்ஸ் என்னடா இது ஏதோ ஒரு பக்கம் நகரே It's ridiculous, man. I just don't... Come on, yeah, bring it out. Oh, no. Yes, no, just say no. it. This guy, when he was talking about his marriage... Oh, I didn't say that. That's... Ayyoh, yendi, namu murali pudikirale. Ayyoh, apacharam, apacharam. Who said that? Oh, I didn't say that. Yeah, you told me that. Who said it? Come on. Okay, did you guys hear that? Okay, okay, mommy, leave it. Leave it. Leave it for now. Come on. மாமி தனியே உட்கார்ந்திருக்கே என் மக பார்ட்டிக்கு வந்திருக்கான் காலை முட்டி ரொம்ப வேதனை அதான் உட்கார்ந்திருக்கேன் லண்டன்ல வந்திருக்கலா இல்ல இங்க பைலாப்பூர் தான் இத பாருங்க எனக்கு இதுக்க கொஞ்சம் கூட பிடிக்கல இந்தா இங்க வா இது என்ன பிராண்டியா விஸ்கியா பிராண்டி கொடு உங்களுக்கு வேண்டாம் 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 எனக்கு உடம்பெல்லாம் ஒரே வலி ஏய் ஹேமா நீ இங்க இருக்க கம் ஆன் மேன் கெஸ்ட் கூட வந்து பேசு வாட் இஸ் திஸ் இன்னும் மரம் வருது எப்படி கம் ஆன் கம் 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 கம்
Come on, just get up. Come with me. Just come on. Why are you so dull? Serious, smart, okay? You are meeting some important guest, okay? Come, come on here. Guys, excuse me. I have a very special person to introduce. This is Hema. She is my fiancée, okay? Well, come on, come on, come on. That is Steve, Hema. This is Mr. Hello. Martin. That is Mrs. Hello. Sandra. And hi. That's Edward. Hello. Hi, sweetie. Yenda, yeng kolandiya kandu pidichu mutta kudukre. London la irundha vandha guestsu nga. Adanaila konjam free ah irundirpa. Adukaga ye ipdi aarpaatam panninga. Unakku onnume thonaliya? Enakku onnu thonala. Avan London la valandha paiya. Adha manasula vechukenga. Aama ipa yaar kudikama irukanga? Naa kudikiradille. Inime onnu solla venda. Venda. நான் ஒண்ணுமே சொல்லலை. ஒரு வெள்ளக்கார நம்ம ஹேமாவை புடிச்சு கண்ணத்துல முத்தம் கொடுத்தான். குடுக்கட்டுமே. அதுக்கு நோக்கு ஒண்ணும் இல்லைனா நேக்கு ஒண்ணும் இல்லை. இந்த பாரு மஞ்சு, நீ பெற்றிருந்தாலும் அவங்கள வளர்த்தி எடுத்தது நான். அது ஞாபகம் இருக்கட்டும். அந்த லட்சணத்தை பார்த்தனே உடனே பையங்க பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டாம். புரிஞ்சுதா? இதோ வந்துட்டான். வாடா. கங்கிராச்சுலேஷன்ஸ். எனக்கு இப்ப டெல்லியில இருந்து போன் வந்தது. இந்த வருஷத்தோட தேசிய விருது உனக்கு தான். நாளைக்கே பத்திரிகையில நியூஸ் வரும். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டியது இருக்கு. இவங்கெல்லாம் என்ஆர்ஐ ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் பால கங்காதரன் சார், மிஸ்டர் சசி, மிஸ்டர் கிருஷ்ணன், மிஸ்டர் மாதவன் நம்பி. ரெண்டு மூணு வருஷமாவே இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு கூப்பிடுறாங்க என்னுடைய மியூசிக் ப்ரோக்ராமுக்கு. எங்க அசோசியேஷன்ல ஆர்கனைஸ் செய்றோம். லண்டன், பாரிஸ், நியூயார்க், சிகாகோ எல்லா நாட்டிலையும் ப்ரோக்ராம்ஸ். ஒரு ரெண்டு மூணு மாசமாவது தங்க வேண்டி வருமா? ஆமா. மெயின் சிங்கர் நீயா இருக்கணும்னு இவங்களுடைய பர்சனல் அபிப்பிராயம். ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல சார், எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருங்க. இது டிராஃப்ட், 5 லட்சம் ரூபாய் எழுதிருக்கேன். இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. பாக்கி தொகை பேசின மாதிரி அக்ரிமெண்ட் நாளை கொண்டு வரோம். அப்போ நாங்க வரோம். வணக்கம். வரோம். நமஸ்காரம். என்ன ரெக்கார்டிங் இருக்க? இருக்கு. நான் இப்ப ஸ்டுடியோக்கு தான் போயிட்டு இருக்கேன். சரி, போயிட்டு வா. பழைய பாட்டுலாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்க. சரி, வரேன் சார். போயிட்டு வா. அந்த பொண்ணோட கல்யாணம் நடக்கிறப்போ இவங்க இருக்க வேண்டாம்னு நினைச்சேன். அதுக்குத்தான் இந்த ப்ரோக்ராம இப்ப ஏத்துக்கிட்டேன். புரிஞ்சுதா? நல்லது, ரொம்ப நல்லது. ஹாய் ஹேமா. ரெயின் கொடுத்தேன். உன் கையில தான் கொடுக்கணும்னு சொன்னாரு. அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு, தெரியும்ல? பத்திரிக்கையில படிச்சேன். என்னோட வார்த்தைகள் சொல்லிடு. கண்டிப்பா பட்டுமா? இரு சஞ்சல். இல்ல, ரெக்கார்டிங் இருக்கு. பாய் பாய். அன்புள்ள ஹேமாவுக்கு உன்னோட கல்யாணத்துக்கு வரணும். அப்படி இல்லைன்னா உனக்காக ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கணும்னு நினைச்சிருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே உன் கல்யாணத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் கொடுக்கல. என் குருநாதரோட நான் ஒரு ப்ரோக்ராம்காக ஃபாரின் போறேன். திரும்பி வர்றதுக்கு 2 மாசம் ஆகும். உனக்கும் முரளிக்கும் என்னைக்கும் நல்லது மட்டும் நடக்கட்டும். உன்னை ஒரே ஒரு தடவை நான் பார்க்கணும். முடியலன்னா வேண்டாம். இனிமே நம்ம சந்திக்காம இருக்கிறதா நல்லது. இன்னொரு ஜென்மம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இருந்தா அந்த ஜென்மத்திலேயாவது நாம சேரணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். நானும் வேண்டிக்கிறேன். உனக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஜெயம் ஜெயகம்.
பாஷைக்கெல்லாம் அதிதமான பாஷை அதுதான் சங்கீதத்தின் சித்து. இந்த மகத்துவம் ஒன்றாக கூடி சங்கமித்திருக்கிறது என்னுடைய சிஷ்யன் இடத்திலே. இந்த இசைக்கலைஞரை பாராட்டி இரண்டு ஒரு வார்த்தைகள் பேச வருகிறார். நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்த பத்மஸ்ரீ மம்புட்டி அவர்களை அழைக்கிறேன். பிரபஞ்சத்தின் ஆத்மாவையும் கலைஞனின் சிறவையும் எல்லையற்ற ஆனந்தத்தையும் ஜீவனுக்கு ஒரு பிரகாசத்தை வைத்திருப்பவர் மட்டுமே இசையில் சாதிக்க முடியும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார். அது எவ்வளவு சத்தியமான உண்மை என்றது மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துது. இந்த இளைஞனுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைத்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழகத்துக்கென ஒரு தேசிய விருது அங்கீகரித்து அறிவிக்கப்படும் போது நாம எல்லாருமே உண்மையிலே சந்தோஷப்பட்டோம். எனது நண்பர் பிரேம் ஜேக்கப், நீங்கள் தமிழ் மக்களின் செல்ல பிள்ளை என்று கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். மேலும் உங்களால் தமிழ் மக்களுக்கும் தமிழ் நாட்டுக்கும் தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கும் திரைப்பட பல கலைஞர்களுக்கும் பெருமைக்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது நான் சொல்லுவேன். உயரங்களை நோக்கி உங்கள் கை வெற்றி பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இனியும் வரக்கூடிய விருதுகளுக்காக நாங்கள் காத்திருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை பாராட்டி பேசிய நல்ல உள்ளங்களுக்கும் என் அபிமான ரசிகர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றிகள். சாங்ஸ்ல இருக்கிறது என் குரல் மட்டும்தான், அது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என் குரல் மூலமா வர்ற ஒரு பாட்டு ஆடியன்ஸ் எல்லாம் கவருதுன்னா சங்கீதத்துல இருக்கிற ஒரு சாரமும் ஒரு ஜீவனும் அந்த பாட்டுல இருக்கிறதுனால தான். அதை எனக்கு தந்த என் அன்பிற்குரிய குருநாதருக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். இந்த விழால எனக்கு கொடுத்த எல்லா விருதுகளையும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு பூஜைக்கு வைக்கிற போக்களா என் குருநாதர் காலடியில் அதை இப்ப மகிழ்ச்சியோடு பாரிஜாதத்தின் ஊஞ்சல்
பனி நீரை பெய்யும் நிலாவில் பாரிஜாதத்தின் ஊஞ்சல்
congratulations. For the national award. So silent. Are you tense? Relax, man. Take it easy. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் அஃபேர் இருக்கிறது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு இல்ல. Be free, man. Say something, yaar. Come on, speak out. You silly girl. Enna hema idu? எங்க போயிருந்தீங்க? தனியா ரெண்டு பேருமா இந்த ராத்திரியில? பாரு முரளி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அது உன் இஷ்டம். அதுக்கு முன்னால இவளை கூட்டிக்கிட்டு இப்படி சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிவிட்டேன். அட கடவுளே, இவ இன்னைக்கும் குடிச்சிருக்கானா? நீங்க வீட்டுக்கு போலியா? இனிமே எங்கேயும் நான் போக போறதில்லை. அப்படின்னா நீங்க இங்கதான் தூங்க போற? ஏய், where are you going? நான் பாட்டி கூட படுக்க போறேன். Why? நீயும் இங்கே படுக்கலாமே. இது நல்லது இல்ல முரளி. கல்யாணத்துக்கு முன்னால எப்படி? கல்யாணத்துக்கு முன்னால? ஓ, ஓகே ஓகே. யூ ஆர் இன்சல்டிங் மீ. இதுல என்ன இன்சல்ட்? ஜஸ்ட் யூ ஷட் அப், ஓகே? டோன்ட் ஆஸ்க் ஸ்டூபிட் க்வெஸ்சன்ஸ். கம் ஆன் மேன். பப்ளிக்கா அத்தனை பேருக்கு முன்னாடி நீ அந்த ராஸ்கலை கட்டி பிடிப்ப, அது தப்பு இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்க நிச்சயம் பண்ணப்பட்டவன் நான். உன்னை தொடக்கூடாதா? வெரி ஃபன்னி. நீங்க பாரு முரளி, டாடி மம்மி என்ன தூங்கல. டோன்ட் ட்ரை டு மேக் எ சீன். தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடு. நோ. No, don't talk. I'm in a very good mood today and don't spoil it for heaven's sake. Relax, baby. Come on. Listen to me.
What? You what? What did you say to me? You said me get out. You said me get out. You bloody idiot. Don't run away. Baby! Come on, come on. Emma? 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 What happened, Emma? 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 பேசி ஆக போறது ஒண்ணும் இல்ல, அவன் நிதானத்துல இல்ல. குடும்ப துரோகி. முக்கியம் நிச்சயதார்த்தம் நடந்து போச்சுன்னு பார்க்காதே. ஒரு தடவை இல்ல, 10 தடவை யோஜனை பண்ணிதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும். மானம் மரியாதை இல்லாதவன் பிராமணனா இருந்து என்னடா பிரயோஜனம்? உன்னை பார்க்க வந்திருக்காங்க. காலையில வெளிநாட்டு புரோகிராமுக்கு போக போறதா பைரவன் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசணும். தயக்கமே வேண்டாம், விஷயத்தை தெளிவா சொல்லுங்க. இப்ப என் மனசுல என் பொண்ணோட லைஃப் மட்டும்தான் தெரியுது. ஜாதியோ மதமோ பணமோ பதவியோ எதை பத்தியோ எனக்கு கவலை இல்லை. நான் ஹேமாவ உனக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சொல்லு சொல்லு நீ சொல்லு சொல்லு ஹாய் ஹாய் சொல்லு சொல்லு
நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்ததும் சந்தோஷமா இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவங்களுக்குரிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரத்தை அவங்கவங்களுக்கே நாம விட்டு கொடுத்துடணும். வாஸ்தவம் தான், சில சமயம் நம்மளுடைய கணக்கு தப்பா போயிடுது. முரளி இவ்வளவு மோசமானவன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. He is a rogue. No. He is great. முரளி ரொம்ப நல்ல மனுஷன். தஞ்சல் என்னவா சொல்ற? கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹேமாவுக்கும் பிரேமுக்கும் உள்ள காதல் முரளிக்கு தெரிஞ்சது. பிரேம் ஹேமாவோட காதலை அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு நாள் முரளியை பார்க்க போயிருந்தேன். ஹாய். ஹாய், நான் சஞ்சல், ஹேமாவோட ஃப்ரெண்டு. தெரியும். நான் வந்தது ஒரு பசுமை விஷயத்துக்காக. ஓ, ஐ சி. அந்த விஷயம் என்னன்னு நானே உங்களுக்கு சொல்லட்டுமா? ஹேமா பிரேம்னு ஒரு ஃபேமஸ் சிங்கரை மனப்பூர்வமா காதலிச்சிட்டு இருக்கா. அவங்க வாழ்க்கையில நான் வில்லனா வரக்கூடாதுன்னு சொல்ல வந்திருக்கீங்க. நான் சொல்றது கரெக்டா? அது எப்படி தெரியும்? நிச்சயதார்த்த தனிக்கு தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. ஹேமாவும் அவங்க அப்பாவும் அன்னைக்கு ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. எனக்கு ஹேமாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ ஒரு நாள் வேதனைப்படக்கூடாது. அவளை நான் அவ விரும்பணும் கூடவே கட்டாயமா சேர்த்து வைப்பேன். அதுக்கு ஒரு பிளான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. ஓகே, அதனாலதான் இவங்களோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக மத்தவங்க மனசு நோகை எல்லார்கிட்டையும் விருப்பம் சம்பாதிச்சுக்கிட்டாரு முரளி. இந்த விஷயத்த சத்தியமா யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட அவர் கேட்டுக்கிட்டாரு. அதான் நான் சொல்லல. நானும் ஹேமாவும் பட்ட கஷ்டத்தை அவன் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டான். சஞ்சல் சொன்னது நல்லதா போச்சு, இல்லனா நம்ம அவனை வெறுத்திருப்போம். டாடி, நான் முரளியை உடனே பார்க்கணும், சாரி கேட்கணும். நான் அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். நான் உடனே போய் பார்க்கணும். இன்னைக்கு அவரு லண்டனுக்கு போக போறாரு. 12:30 ஃபிளைட்டு. பார்க்கணும்னா உடனே ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஹாய். ஓகே டாட், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. யூ ஹவ் டன் அ கிரேட் திங். எனக்கு பெருமையா இருக்கு. எங்க இருந்தாலும் ஹேமா சந்தோஷமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. வருத்தப்படாதீங்க டாடி, எனக்குன்னு ஒரு பொண்ண ஆண்டவர் எங்கேயாவது படைச்சு வச்சிருப்பாரு. சமய சந்தர்ப்பம் வரும்போது நாங்க ரெண்டு பேரும் டெஃபினட்டா மீட் பண்ணுவோம். ஓகே, நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? அந்த பொண்ணு சஞ்சலா வரணும். முடியாதுமா.